வணக்கம் நேயர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்த ஆனந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் சக்தி பீடம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாமராய ஜோதிஷபீடம் சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, நம்ம சக்தி பீடம் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதி அற்புதமான பல அதிசயங்களை நமது வாழ்க்கையில் நிகழ்த்தி நமது வாழ்க்கையை வேறு பரிமாணத்திற்கு கொண்டு செல்லும் சக்தி படைத்த கந்தர் சஷ்டி விரத முறை மற்றும் வழிபாட்டு முறைகள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சக்தி பீடம் உங்களுக்காக பல ஆன்மீக மர்ம தாந்திரிக முறைகளையும் விஷயங்களையும் தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோஸ் தேவைனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அற்புதமான முறையில் அந்த வீடியோக்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ சஷ்டி விரதம்னா என்னன்னு பார்க்கணும். முதல்ல இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினா, நமது தமிழ்நாடு பார்த்திங்கனாக்கா மே ஜூன் ஜூலை சித்திரை வைகாசி ஆணி இந்த மூணு மாதங்களும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நாலு மாதம் பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த நாலு மாதங்களும் கடுமையான வெயிலின் தாக்கத்தில் இருக்கும். ஆடி மாதம் காற்று ரொம்ப சில இடங்களில் சாரல் மழை இதெல்லாம், அப்புறம் ஆவணி திருப்பியும் காற்று, புரட்டாசி சற்று இந்த காற்று குறையும் ஆனால் மழை ஸ்டார்ட் ஆகும், ஐப்பசி முழுக்க அடைமழை. இதுதான் நமது தமிழ்நாட்டுடைய கிட்டத்தட்ட ஒரு கால வானிலை. இது இப்படி தான் நம்மளுடைய பருவநிலை இருக்குது, புரிஞ்சு இல்லைங்களா? அப்போ இந்த ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டி விரதத்துக்கு என்ன ஒரு பெரிய சயின்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நமது தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா மழை ஐப்பசியில் தான் ஸ்டார்ட் ஆகுது, புரட்டாசி முடிவு ஐப்பசி தொடக்கத்தில். அப்போது இந்த வெப்பமாக இருந்த நமது நிலப்பகுதி, நமது ஜீரண மண்டலம், நமது பருவநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புடைய அமைப்பு மாறும். ரொம்ப வெப்பமயமாக இருந்த நமது பகுதி திடீர்னு குளிர்ச்சி அடையுது புரட்டாசி ஐப்பசியில். அப்போ என்ன ஆகுது, புரட்டாசியில் வந்துட்டு இந்த பெருமாள் வழிபாடு, புரட்டாசியில் கறி சாப்பிடாமல் இருக்கிறது எல்லாமே இதன் அடிப்படையில் கொண்டு வந்த விஷயம்தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா ஜீரண சக்தி ரொம்பவே டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும் குளிர்ச்சி வர ஆரம்பித்த உடனே. அப்போ என்னாகும், நம்ம உடம்புல அப்போ நான்வெஜ் சாப்பிட்டா என்ன ஆகும், ஜீரண மண்டலம் குறைவாக வேலை செய்யும் போது அதை நான்வெஜ் வயிற்றுக்குள்ளே ரொம்ப நேரம் தங்கிச்சுன்னா கெடுதல். அதனால தான் புரட்டாசியில் இந்த அசைவத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள், சூட்சமாக அதை வந்து வச்சாங்க. அதே மாதிரி ஐப்பசி மாதம் மழை ரொம்ப அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம், ஐப்பசி மாதம் பெரும்பாலும் மழை ஜாஸ்தியாக இருக்கும், அந்த காலகட்டத்திலையும் ஜீரண மண்டலம் ரொம்பவுமே குறைவான வேலைகளை செய்யக்கூடியது. அப்போது இந்த சஷ்டி விரதம் எதுக்காக வருதுன்னா, தீபாவளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பிரியில் வரக்கூடிய சஷ்டி விரதம் இந்த ஜீரண மண்டலத்திற்கு வேலையை சுத்தமாக குறைச்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட வேலையை செஞ்சிருது. ஒரு வருடத்திற்கு ஆறு நாள் சஷ்டி விரதம், அந்த ஆறு நாள் நம்ம உடம்பு கழிவுகளை சேமித்து வச்ச கழிவுகள் அத்தனையும் வெளியே தள்ளுற ஒரு காலகட்டம். இதுதான் அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ஆறு நாட்கள். இதுக்கான வழிபாட்டு முறைகள் நான் சொல்லி முடிக்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பொதுவாக சஷ்டி விரதம் தொடங்கிறது எப்படின்னா, ஐப்பசி மாதம் அமாவாசை தான் தீபாவளி, தீபாவளிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய வளர்ப்பிறை முதல் திதி பிரதம திதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு, முருகன் கோயில் இல்லாதவங்களுக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், விநாயகரை தொடாமல் முருகனை வழிபட்டால் நிச்சயமாக பலன் கிடைக்காது. விநாயகர் கும்பிடாமல் எந்த சாமியே எந்த செயலை செஞ்சாலும் அதில் பிரச்சனைகள் தடைகள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் முருக வழிபாட்டுக்கு விநாயகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய் தந்தை எந்த அளவுக்கு நீங்கள், அதாவது சிவபெருமானையும் பார்வதி தேவியும் எந்த அளவுக்கு நீங்கள் வழிபட்டுட்டு முருகனை கும்பிட போகிறீங்களோ அதை விட அதிகமாக விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா முருக வழிபாடு வராது. என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன், உபாசனைகளில் நான் முதல்ல விநாயகர் உபாசனை எடுக்கும்போது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, அடுத்து நான் முருகப்பெருமான் உபாசனைக்குள்ளே போகணுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் விநாயகர் உபாசனை முடிக்கிற காலத்தில் எனக்கு சித்தி காலத்தில் சித்தி கிடைக்கும் போது, விநாயகர் சித்தி கிடைக்கும்போது கூடவே முருகனையும் கூப்பிட்டு வந்து தான் சித்தி கொடுத்தாரு. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது, ஒரு தடவை இல்லை மூணு தடவை, மூன்று முறை எனக்கு சித்தி கிடைத்தது. அப்படி அற்புதமான ஒரு அமைப்பு முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகரை தொடாமல் வழிபட முடியாது, கூடாது. சரி, விநாயகர் கோயிலுக்கு போய் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு
விநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி சஷ்டி விரதத்தில் எந்த விதமான தடைகளும் தடங்கல்களும் இருக்கக்கூடாது, இனிதான் விரதத்தை முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் திடப்பொருட்களை சாப்பிடக்கூடாது. சில கோயில்களில் காப்பு கட்டுவாங்க, கங்கணம் கட்டுவாங்க, அப்படியும் கட்டிக்கலாம். அது ஒரு சில கோயில்களில் நடைமுறையில் இருக்குது. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய முக்கியமான அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலே போய் அப்படியே ஒரு 6 நாள் வீட்டில் தங்க மாட்டாங்க, அங்கேயே போயிடுவாங்க கோயில்கிட்டே. ஏன்னா அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள் கோயிலை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும், பக்தர்கள் கூட்டம் அலமோதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த 6 நாட்களும் அங்கேயே கோயில் பக்கத்திலே மண்டபங்கள் இல்லை சத்திரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல தங்கிப்பாங்க, சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த முருக வழிபாடு. இந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னாக்க பகல் பொழுதுல திட உணவு உட்கொள்ளாம இரவு மட்டும் திட உணவு, ஒருவேளை பகல் பொழுதுல இந்த பழம் பால் இந்த மாதிரியான திரவ பொருட்கள் பழச்சாறு இளநீர் இந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளலாம். இதுதான் வந்துட்டு இது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை. இது மாதிரி 6 நாட்கள், இந்த 6 நாட்கள் முடிவில் சூரசம்ஹாரம் முடிஞ்சு, சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகப்பெருமானை போய் கும்பிடும்போது தான் நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை அங்கே தெரிவிக்கணும். அந்த வேண்டுதல்களை தெரிவிச்ச இல்லை நீங்கள் வேண்டுதலை வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதினாலும் கூட அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாதத்தில் போய் அந்த வேண்டுதல்களை சமர்ப்பித்து நீங்கள் உங்கள் விரதத்தை முடிக்கணும். அப்படி முடிக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய எல்லா குறைகளும் பதில் செயல் சொல்லப்படும், உங்கள் குறைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகிடும். இது வந்து இதுக்கு நான் மட்டும் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்கள் சாட்சி. சஷ்டி விழாவுக்கு வந்துட்டு கந்தசஷ்டி விரதத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்குது வருஷ வருஷம். காரணம் அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த ஒரு விழா. அந்த 6 நாட்களும் முருகப்பெருமானே கதின்னு கிடக்கணும். திருப்புகழ் பாடுறது, 6 படை வீடுகளினுடைய மகிமைகளை அல்லது அதனுடைய தலப்புராணங்களை படிக்கிறது, முருகன் நாமாவளிகளை சொல்றது, சஷ்டி கவசம் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய காலத்தை கழிக்கணும். அந்த 6 நாட்களும் தவறான விஷயங்களை யோசிக்கவோ செய்யவோ கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இதாகக்கூடாது. குடிப்பழக்கம் அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம்லாம் இருந்தாலும் கூட அந்த 6 நாள் வந்துட்டு அதிலிருந்து விலகி இருக்கணும். இதுதான் வந்துட்டு முறை. அப்போ இந்த முறையை கடைபிடிச்சிருந்தால் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பான் முருகன். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, கடன் குறைய வேண்டியவங்களுக்கு கடன், ஆரோக்கியம் அதிகரிக்க வேண்டிய ஆரோக்கியம், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை. நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு. அது என்னது, சட்டி கிடையாது, சஷ்டி. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பைனாக்கா கர்ப்பப்பையில் கரு வருமா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு பாடி வச்சுருக்காங்க. அப்போ சஷ்டி விரதத்தினுடைய மகிமை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. குழந்தை பேருக்கு முருகப்பெருமான் ஒரு ரொம்ப முக்கியமான கடவுள். முருகனுடைய வேலின் வடிவமே நமது ஆண் விந்தணுவின் வடிவத்தில் இருக்கும். நீங்கள் 8-9 வகுப்பில் பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பெர்மினுடைய ஷேப்பும் வேலோட ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி பல சூட்சமங்களை உள்ளடக்கியது தான் வந்து முருக வழிபாடு. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னாக்க சிவன் சக்தியினுடைய கலவை, சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்த கலவை. எப்படிங்க, முருகனே சிவன் தான், சிவனுடைய 6 முகத்தின் அவனுடைய மொத்த சக்தியும் திரட்டி உருவாக்குனது தான் முருகன். அப்படிப்பட்ட சிவனே முருகன், அவன் கையில் இருக்கும் வேலே அம்பாள். நீங்கள் நல்லா கவனிக்கணும், எப்பயுமே முருகன் ஃபோட்டோவோ இல்லை கோயிலில் சிலையோ பாருங்கள், முருகன் வேலை கையில் வச்சிருக்க மாட்டார். முருகன் வந்து தண்டாயுதத்தை கையில் வச்சிருப்பார், இல்லை கொடியை கையில் வச்சிருப்பார், வேல் வந்து தன்னுடைய தோல் மேலே சாட்சி வச்சிருப்பார். பார்த்துருக்கீங்களா, நல்லா கவனித்து பாருங்கள், இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு சூட்சம காரணம் இருக்கு. அதாவது இந்த வேல் அப்படின்றது அம்பாளினுடைய மொத்த சக்தி, அன்னையினுடைய மொத்த சக்தி, புரிஞ்சு இல்லைங்களா. வேலை முருகன் சாட்சி வைக்கலைங்க தன் மேல, வேல் மேலதான் முருகன் சாஞ்சிருக்கிறதா ஐதீகம், தன் அன்னையின் மேல் தான் சாய்ந்திருப்பது போல. அம்பாள் தன் அம்பாள் வேலை கொடுக்கும்போது சிக்கலில் வேல் வாங்குவாங்க எப்பயுமே. சூரசம்ஹாரத்தோட இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிக்கலில் வேல் வாங்கி சிக்கல் சிங்கார வேலர் சிக்கல்ல தான் அம்பாள் கிட்ட வேல் வாங்குவார். சிக்கல்ல வேல் வாங்கி திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் பண்ணுவார். அப்போ இந்த சிக்கல் சிங்காரவேலர் சன்னதியில் இன்னைக்கும் சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி நாள் அந்த வேல் வாங்குற அந்த ஒரு இது ரொம்ப சிறப்பா நடக்கும், விமர்சையா நடக்கும். நீங்க அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதமா இருக்கும். அப்படிப்பட்ட அம்பாள் தன்னுடைய மொத்த சக்தியும் உருவமாக இதுவரைக்கும் எந்த கடவுளும் பயன்படுத்தாத எந்த கடவுளும் எந்த கடவுள்கிட்ட இருக்கிறத விடவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை தன்னுடைய மகனுக்காக உற்பத்தி பண்ணி கொடுத்தான், அதுதான் வேல். அது என்னது,
அம்பாளினுடைய மொத்த சக்தியையும் ஒரு ஆயுதமா மாத்தி கொடுத்துட்டா, தானே ஒரு ஆயுதமா மாறி கொடுத்துட்டா. அப்பனா நீங்க அந்த வேலினுடைய மகிமையை தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, வேலாயுதத்துக்கு மிஞ்சிய ஆயுதம் இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு அருமையான அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த வேல் தத்துவம். சரிங்களா, அந்த வேல் மேலதான் முருகன் சாஞ்சிருப்பாரு. அது என்ன, நம்ம இந்த காலங்கள்ல கட்டிடக்கலைகள் வந்துட்டு முருகன் மேல முருகன் தோல்ல வேல் சாஞ்சிருக்க மாதிரி வைப்பாங்க, கிடையாது. அதே மாதிரி வேல் பாத்தீங்கன்னா இப்படி கிராஸா இருக்கும், நேரா வைக்க மாட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு முருகப்பெருமான் அமைப்பு. முருகன் செயலுக்கு காரகன். சடாட்சர மந்திரம் ஆறு அப்படின்ற எண் வந்துட்டு அது வந்து அக்னி தத்துவம் கொண்டது, ஆறாவது எண். ஐந்து பஞ்சபூதங்களையும் அடக்கி ஒட்டு மொத்தமாக சேர்த்த ஆறாம் சக்தி தான் ஆறு. அப்படிப்பட்ட அந்த ஆறு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்தியுடைய ஒரு நம்பர், வைப்ரேஷன்ஸ் உள்ள நம்பர். அதனால தான் சடாட்சரத்துக்கு வந்துட்டு இயக்கும் சக்தி உடையது, ஸ்தம்பிக்கும் சக்தி இல்லை சடாட்சரத்தில். சடாச்சாரம் பண்ணீங்கன்னாக்கா நீங்க முருகனுடைய சரவண பவ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடாச்சாரம் மந்திரம்னா என்ன, ஓம் சரஹன பவ. அதை சொல்ல சொல்ல நின்று போயிருக்கிறது எல்லாமே இயங்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, வண்டி நின்றுடுச்சா ஒரு 1800 சடாச்சாரம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சும்மா உங்க இதுல எங்க பிளாக்ஸ் இருக்குதா, இருதயத்துல கட்டியில வெயின்ஸ்ல சடாச்சாரம் சொல்லுங்க, தினமும் சொல்லுங்க. புரிஞ்சு இல்லைங்களா? அப்போ அதுக்கு சடாச்சரத்துக்கு வந்துட்டு இயக்கும் சக்தி, நின்று போயிருக்கிறத வேகமாக நகர்த்தக்கூடிய சக்தி இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் இந்த சஷ்டி பெருவிழா, முருகப்பெருமான் வழிபாடு. இந்த முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் வந்து இந்த சஷ்டி விழாவை சிறப்பாக கொண்டாடி உங்களுடைய எல்லா குறைகளும் நீங்கள் பெற வேண்டும் என்று முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கொள்கிற நேர்களே, சஷ்டி விழா சம்பந்தமாகவோ, முருக வழிபாடு முருக உபாசனை சம்பந்தமாகவோ, வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஆன்மீக பதிவுகள் சம்பந்தமாகவோ, இந்த பதிவு சம்பந்தமாகவோ எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். மற்ற பதிவுகள் பற்றி ஏதாவது உங்களுக்கு தேவை, இந்த பதிவு பற்றி போடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நேயர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமது மகாவராகி ஜோதிஷபீடத்தின் சார்பாக ஜாமக்கோல் பயிற்சி வகுப்பு, நட்சத்திர அனுபவ பரிகார பயிற்சி வகுப்பு மற்றும் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. கைரேகை பயிற்சிக்கு இன்னும் டைம் ஃபிக்ஸ் பண்ணல, டேட் ஃபிக்ஸ் பண்ணல, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு இது சம்பந்தமான எந்த தகவல்கள் தேவைனாலும், எந்த விதமான பிரச்சனைகள் தேவைனாலும் எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கோங்க நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.